என்ன வெயில் தான், முடிஞ்சாச்சு போடலைன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க. என்ன தம்பி போறதே ட்ரிபிள்ஸ், கொஞ்சம் பொறுமையா தான் போயேன். ஏன்பா சும்மா வாப்பா. என்ன கடவுள், நாங்களே ஹெல்மெட் போறோம், நீங்க போட மாட்டீங்களா? உன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டா ஊர்ல ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் பாக்காது. சும்மா வர மாட்டியா நீ? எங்க நான் சொன்னா கேட்கவா போறீங்க? போ போ, முனையிலே போலீஸ் நிப்பான், ஃபைன கட்டுங்க. இதான் இடம், இனிமே நீங்க தான் உட்கார போற. வந்தாச்சு, இறங்குங்க. சீக்கிரமே ப்ரமோஷனும் கிடைக்கணும். அப்படியே நாங்க ஒரு புது வீடு, காரு, நிறைய நகை எல்லாமே வாங்கணும். அப்படியே கொஞ்சம் அவருக்கு சம்பளத்தையும் கூட்டி கொடுப்பல யாரப்பா, நாங்களாம் உன்னை நம்பி தானே இருக்கோம். சரிம்மா, இவன் என்ன கேட்க போறானோ? எப்பா பிள்ளையாரப்பா, உன்கிட்ட எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், அந்த டைபிஸ்ட் சில்பா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுன்னு. டேய் இதமா, நீ என்னன்னா சம்பளத்தை கூட்டி குடுன்னு கேக்குற, உன் புருஷன் என்னன்னா சில்பாவை கூட்டி குடுன்னு கேக்குறான். என்ன குடும்பமா? என்னது அப்படியே கேட்டா அவன்? ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, உனக்கு நான் கிடைச்சதே பெருசு, இதுல உனக்கு அந்த ஷில்பா என்ன கூட்டி குடுக்க சொல்ற? உன்னை மாட்டி விட்டு என்னடா தப்பு, பிளாடி ராஸ்கல். யாரும் இல்ல பிள்ளையாரப்பா, என் கூட படிச்ச பயவுளுங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் குழந்தை குட்டிங்களா ஸ்கூலுக்கு போதுங்க. ஆனா நான் மட்டும் இன்னும் சிங்கிளாவே சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுலயும் சில பயிலுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு லவ் ஸ்டேட்டஸா போட்டு கடுப்பேத்துறாங்க. மை லார்ட், நாம கால்ல போட்டிருக்கிற செருப்பு கூட ஜோடியா சுத்துதுங்க, ஆனா நானு சிங்கிளாவே தான் சுத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்ற? நானே ரொம்ப வருஷமா மொரட்டு சிங்கிளா தான்டா இருக்கேன். கடவுளே, ஒரு சிங்கிளோட கஷ்டம் ஒரு சிங்கிளுக்கு தானே புரியும். இதுக்கே இவ்வளவு அழுற, அப்ப நாளா எவ்வளவு அழுது இருக்கணும்? டாய் சிங்கிள்ஸ் எப்பயும் கலங்க கூடாது, சரியா? கண்ணத்தோட என்ன பிள்ளையாரே, நீயும் ட்வீட் போட போறியா? அடே இருடா. ஆமா, நீயே நம்ம சுச்சியை ட்ரை பண்ண கூடாது, அவதான் ஃபேஸ்புக்ல சிங்கிள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிருக்கல்ல. சூப்பர் கடவுளே, இப்பமே அவளுக்கு மெசேஜ் பண்ணி கமிட் ஆகுறேன். தேங்க்ஸ் ப்ரோ. டேய் எச்ச பண்ணாதடா, போடா. சாரி கடவுளே. வணக்கம்ங்கோ, நான் எங்க இருக்கேன் தெரியுதா? எங்க ஏரியா பிளேயர் முன்னாடி நிக்கிறேன். நீங்களும் எங்க ஏரியா பிளேயர் முன்னாடி நின்னு என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க, நம்ம துபாய் மீட்ல மீட் பண்ணலாம். சரியா? ஆமா, இவ பெரிய உலகலகி, துபாய் போலாம். போமா கிட்ட பிள்ளையாரப்பா, எனக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடு. நான் படிச்ச படிப்புகள்னாலும் பரவாயில்ல, என்னையே நம்பிட்டு இருக்கிறேன். குடும்பத்துக்காவது என்னாவது பார்த்து பண்ணு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? இன்ஜினியரிங். இன்னும் எத்தனை பேரா இன்ஜினியரிங் படிப்பீங்க? இன்ஜினியரிங்னா உனக்கு கூட கேவலமா போச்சு இல்ல? இங்க ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு 150 இன்டர்னல்ஸ், 48 எக்ஸாம்ஸ், 32 பிராக்டிகல்ஸ், 8 ப்ராஜெக்ட்ஸ், 320 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், 16 லேப், 32 ரெக்கார்டு, 8 செமஸ்டர், 4 வருஷம், கிட்டத்தட்ட 1460 நாள் படிச்சு இன்ஜினியர் ஆன எங்களை சாதாரண இன்ஜினியரான்னு கேக்குற. இங்க எங்க படிப்புக்கும் மரியாதை இல்ல, எங்களுக்கும் மரியாதை இல்ல. பிஸ்லரி, தண்ணியை குடி, தண்ணியை குடி. நான் ஒன்றும் தப்பாக சொல்ல, உங்கள் கவர்மெண்ட் தான் படித்த பசங்களை பக்கோடா விற்று பொழைக்க சொல்லுது. கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத, கிளம்பு. தேங்க்ஸ் பிள்ளையாரப்பா. ஆமாம், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும்? 42,37,527 ஆள் நீ தான், கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். என்னது 42,00,000? குளிக்கிறானோ இல்லையோ, வெள்ளையும் சொல்லியுமா மங்களகரமாக வந்துடுறான். விட்டு ஆமா, நீ என்ன விஷயமா இந்த பக்கம் வந்த, அதை முதல்ல சொல்லு. வர இடைத்தேர்தல நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், கிடைச்சா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். அது சரி, உங்க ஏரியா மக்களுக்கு இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? எவ்வளவோ பண்ணிருக்கேன் பிள்ளையாரே, எதா சொல்றது. ஆ, நேத்து கூட ஃபேஸ்புக்ல உன் போட்டோ போட்டு ஷேர் பண்ணா நல்லது நடக்கும்னு போட்டேன், இது உண்மையான தமிழனா இருந்தா ஷேர் பண்ணவும்னு போட்டேன். இந்த மாதிரி மக்களுக்கு பல நல்லது செஞ்சிட்டு இருக்கேன் பிள்ளையாரே. எனக்காகவும் என் மக்களுக்காகவும் இந்த மாதிரி எப்பவும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் கடவுளே. என்ன சார் முதல்ல எம்எல்ஏனா என்னன்னு தெரியுமா உனக்கு? மெம்பர் ஆஃப் லாஸ்ட்லி ஆர்மி,
அதானே இந்த மக்களோட தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. நீ வேற லெவல் தான் செய்யற, நீ கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிருவ. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ பரம்பிளையாரே. வரேன் வரேன் வரேன். இந்த பணிவுக்கு ஒண்ணும் குறைச்சல்லடா. யார் அது நம்ம ஏரியால? நேத்து வரைக்கும் குஸ்டி இங்க தான் படுத்திருந்தோம், அதுக்குள்ள கோயம் கேட்டாங்களா? என்ன கருமத்துல குடிச்ச? இந்த மாதிரி பாமர மக்கள் தான். தாமர மக்களா? அது தாமர மக்கள் இல்லையா, பாமர மக்கள். என்ன பாவப்பட்ட மக்கள், என்ன பண்ண குடி 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 சொல்ற? சரக்கு தயாரிக்க ஓட கிட்ட போய் சொல்ல, சரக்கு தயாரிக்க கூடாதுன்னு. ஏன்டா தம்பி இப்படி கோவப்படுற? நான் என்ன சொல்ல வரேன்னா? ஐயோ வேணாம் சாமி, நான் ஏதாவது பேசுனா குடிகாரேன், குடிச்சிட்டு பேசுனேன்னு சொல்லுவேன். நான் வரேன். பிள்ளையரப்பா, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீயே பார்த்து பண்ணிரு. நான் மற்ற சேனல் மாதிரி அது வேணும் இது வேணும்லாம் கேட்கல, ஒரே ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். 1 மில்லியன் போதுமா? யார்கிட்ட கேட்குற, எங்கிட்ட தானே? சும்மா கேளு. ஒரு 2-3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். 3 மில்லியன் போதுமா? அப்புறம் எப்படி ஆட் எல்லாம் போடுவாங்க? இன்னும் அதிகமா கேளு. அப்போ 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். சப்பா ஏம்பா, உங்களுக்கு படம் பண்ற ஐடியா எல்லாம் இல்லையா? எப்ப படம் பண்ண போறீங்க? சும்மா கேளுங்க. 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏம்பா, காலம் போன காலத்துல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு எங்கிட்ட வந்து கதைன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எங்கேயா போறது? அப்போ என்ன கேக்கலாம்? கான்செப்ட். அப்போ ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அது குடுக்கலையாரப்பா? கான்செப்ட் குடுத்தா மட்டும் கிழிச்சிருவீங்களா? நான் கிளம்புறேன்டாப்பா. எங்க போறீங்க? உங்ககிட்ட மல்லு கட்டினாலும் முடியலாம், கிளம்புறியா? நாளைக்கு நாங்களே உங்களை மேலதாளத்தோட கூட்டு போய் ஆத்துல கரைச்சிடறோம். வா, ஆளை விடுங்கடா சாமி, நானே போய் கரைஞ்சிக்கிறேன். தெருவுக்கு தெரு செல வச்சுக்கிட்டு பக்தின்ற பேர்ல சண்டை போட்டுக்கிறீங்க. சாமின்னு நினைச்சு சாணியை புடிச்சு வச்சாலும் சாமி தான், ஆனா நீங்க கண்டத்துல சாமியை புடிச்சு வச்சுட்டு தொடர்ந்து நீரிய நிலத்தையும் மாசுபடுத்திட்டே வரீங்க. போன வருஷம் மட்டும் 100,000+ மேல சிலைகளை கடல்ல கரைக்கிறன்ற பேர்ல 50 டன் குப்பைய சிட்டி ஃபுல்லா போட்டு இயற்கையை சீண்டிட்டே வரோம். அது திரும்ப அடிச்சா நம்மளால தாங்க முடியாது. நான் இதெல்லாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மையான பக்தியை தான். சோ இனிமேவாது பொல்யூஷன் இல்லாத பிள்ளையார் சதித்தியை கொண்டாடுவோம். சரி போறதான் போறீங்க, மறக்காம அதை சொல்லிட்டு போயிருங்க. எப்பா இவங்க சொல்ல தாங்க முடியல, இவங்க கூலிங் கிளாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. என்ன வெயில்ரா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்கேன்.